என்ன கேளுடா நில்லு ஏய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கறேன் கூப்பிட்டு கேட்டுக்கறேன் நில்லுடா கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது சொன்னா கேளுடா டேய் அடே ஏய் நில்லு அரே अरे भैया नीलू ए शैतान नीलू नीलू अरे शैतान ओडाडे नीलू ए नीलू ओडाडे नीलू 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 பணம் வாங்கும் போது நின்னு வாங்குற பணம் கேட்கும் போது ஓடுறே அதுக்கு பேர் தான் கடை உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம் உனக்கு கேஷ் நஷ்டம் எனக்கு ஒரு கேஷே நஷ்டம்யா ஆமா இப்போ என்ன எதுக்காக பிடிச்ச அரே சைத்தான் உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும் சைத்தான் பிடிச்சா பணம் வராது பைத்தியம் தான் வரும் ஆ என்ன யோ யோ உன்கிட்ட பணம் வாங்காமன்னு சும்மா விட மாட்டேன் लंजनाद ஓன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி உங்களை மாதிரி எல்லாம் என்னால வர முடியாதுயா நான் கடன் வாங்குனா இந்த ஆளு தான் வாங்குவேன் ஆனா திருப்பி கொடுக்க போறதுல அது வேற விஷயம் வெளியே சொல்லிராத அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது ஏ பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன் எத்தனை வருஷமா எனக்கு நண்பன் உன்னை அவன் இப்படி கேட்கும்போது எனக்கு அவமானமா இருக்கியா அப்ப பணத்தை நீ கொடுத்துரு யோ தலைய அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே தலைய அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க लारी இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல உங்களே பிடிச்சா போலீஸ்ல சேட்டாங்களோ சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது இப்போதான் மறந்துட்டேன் இத பாருடி என்ன லஞ்ச வாங்க சொல்றியா நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்துறக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது வயசு 99 ஆகுது போய் தொலைய வேண்டியதுதானே இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாண்டே திருவன்ன சபதம் போறா பெரிய கவாஸ்கர் செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாராக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுனே, என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாரி தான் வரும். சுமாரியா, அப்பவே தல தலைய அடிச்சிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்ள வேண்டாம் வேண்டான்னு கேக்கல. அடியே, என் மகனை பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளையே நான் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு. ஏ? அவ முடியாதுன்னுடா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா. அதிகமா பேசாதடி. என்னயா செய்வே? ஊசியால வாய தச்சிலாம் தச்சு. யோ! நான் கூட பேசினதனே என் ஊசியால வாய தைப்ப. இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன். நீ என் கூட பேசாத. ஊசி மச்சம் போடி. சரிடா போயா. போடி. இனிமே நான் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ. அப்படி புரியா ஓயா ஓயா. ஓயா புரியா. ஓயா புரியா. புரியா. ஏண்டா டேய் உள்ள தள்ளி ரெண்டா தான் ஆகுது. அதுக்குள்ள எப்பறா தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். டேய் என்ன சொல்றடா? முட்டைய பேத்துறேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்றடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சிடுங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வாடன். இவர் ஒரு வாடன். முதல்ல கம்பில ஏறினேன் ரெண்டாவது கம்பில ஏறினேன் உட்கார்ந்தேன் ஓட போறேன் திரும்பிக்கங்க திரும்பிக்கயா ஓடிட்டேன் சரி ஓடு ஓடிட்ட உம்மிய சொல்றேன் ஓடிட்டயா கவுத்து மேல ஏறியா இடது கால்ல கண்டாடி குத்திட்டியா நீ ஏறியா ஓ எனக்கு வலது கால்ல முள்ளு குத்திடுச்சியா இந்த பக்கம் ஓடுமா இரே ஓட இப்படி இப்படி ஆமா குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா கொஞ்சம் இருங்க இந்தாங்க அவனுக்கு தண்ணி குடுக்குறா ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல இருக்கு கேட்டா சண்டைக்கு வருவா உடம்பும் தலையும் ஒண்ணா இருக்கு கழுத்தே காணா எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க அவ சொந்தக்காரன் பூரா அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு எப்ப வந்தீங்க இப்பதான் ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா ஆமாமா வேலூர்ல இருந்தே வரேன் வந்ததா வந்தீங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்றாரு ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு இருந்து தொலைக்கட்டும் முழிக்கிறத பாரு நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு முழி
இல்ல இல்ல நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க அவரே சொல்லிட்டாரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கர்ண கலங்க சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க உள்ள போங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி நீங்க வாங்க. இருங்க இதுக்கு நானே வந்துடுறேன். அப்பா நல்ல சாப்பாடு. இதுக்குன்னு வந்து சிறுசா போச்சே. திருப்தியா சாப்பிட்டேன். என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இந்த மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பார்க்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன பாக்க என்னங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம், நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் மூணு நாள்ல பேசிடுவோம். இத பெருசுப்படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன் பொண்டாட்டி நினைக்கிறா, பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன் புருஷன் நினைக்கிறான். இத வச்சு இங்க தங்கிற வேண்டிதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க ரெண்டு பேரும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? நில்லுங்க நில்லுங்க. ஒரு பத்து ரூபாய் இருக்கலாம். பத்து ரூபாயா? இல்லையா இல்லையா. என்ன முடிஞ்சது? சினிமாவுக்கு வேற போகணும். பத்து ரூபா? ஐயோ இது அரிசி வாங்குறதுக்குங்க. சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம், சினிமா தான் முக்கியம். இந்த பாருமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். சரி சரி போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா. ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா? முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி வாங்க வாங்க. எங்க கிளம்பிச்ச? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். பணம் வாங்கி வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சு. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் ஏன் பட்டுல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா உங்க சம்சாரத்தங்க. சும்மா வெளியே உட்காந்துருக்கா? சும்மா இருக்கா? அடே இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. வந்துடா விசில. ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நாம் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுகிட்டே இருக்கான். இத கேக்குறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே. எனக்கு ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இல்ல, இங்க வந்து தங்கியிருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன சொல்ல போறீங்களா? ஓ ஈரல் எடுக்கிறதுக்கு? ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளியே கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு.
அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன் இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏவிட்டே வந்து ஏங்கிட்டே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்ல நீ ஏன்டா சுத்துற என்னடா ஏங்கிட்ட வந்து ஏ சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க ஏங்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க போலீஸ் காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா உன்ன ஆயே துரக்கவ உள்ளாக்கே தெரியும் முழிக்கிற முழிய பாரு யாரடா நீ நான் சொல்றேன் ஏ நீ சொல்ல மாட்டியா அடடட வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டனா எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான் இவனை கேட்டான பணனால நான் அலைஞ்சிட்டு இருக்கறேன் ஏயா நீ ஒரு போலீஸ்காரனா இத்தனை நாள் திருடன வீட்டுக்குள்ளே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா சரி சரி நடந்தது நடந்து போச்சு இப்படி உன்னை என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிராதீங்க எனக்கு ரொம்ப கேவலம் மூஞ்சிய பாரு ஆமைய திருப்பி போட்டது மாதிரி யோ இவனை கூட்டிட்டு போங்கயா வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிராதீங்க முழிக்க முழிய பருக்கு இருத்த முழி போயா போயா என்ன ரீ வாந்தி எடுக்கற ஒண்ணு இல்லையா இத்தனை நாள் திருட நம்ம வீட்ல தங்கி இருந்தத நினைச்சேன் தலைய சுத்தி வாந்தி வந்துருச்சு நல்ல வேளை சும்மா தானே இருக்கறமேனு வாந்தி எடுக்கறியான்னு பார்த்தேன் நான் பதறிட்டேன் வாடி